கேப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. 50 hours சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு ட்ரிபியூட், சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படிங்கிற நான்ஸ்டாப் லைவ் போட்காஸ்ட்டை ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடத்திட்டு வர்றாரு. இதில் ஏராளமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டு சூப்பர் ஸ்டார் குறித்த தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. அதுமாரி சூப்பர் ஸ்டார் பற்றி தங்களுடைய கருத்துகள் எல்லாத்தையுமே தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அவ்வளோ அற்புதமாக, இதை விட வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்க முடியுமாங்கிறத தெரியல. அவ்வளோ அற்புதமாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள். இன்று மாலை வரைக்கும் அது நடக்க போகுது. ஒரு 3-4 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறதே கஷ்டம். ஆனால் 50 மணி நேரம் தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை வந்து தொடர்ந்து பண்ணுறார் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு டெடிக்கேஷன் இதுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இதில் எவ்வளவோ பேர் கலந்துக்கிட்டு பேசினாங்க. அதில் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பேசியது ரொம்பவே எமோஷ்னலாக வந்து அமைஞ்சிருந்தது. அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் ஷார்ட்டாக நம்ம காமிச்சிருந்தோம். சமீபத்தில் லிங்குசாமி அவர்கள் மேலே ஒரு கேஸ் விஷயமாக ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஏதோ செக்கு வந்து அவர் மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு 6 மாதம் அவருக்கு சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. அதை எதிர்த்து லிங்குசாமி அவர்கள் வந்து இது வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல்முறையீடு வந்து பண்ணார். இந்த விஷயத்தை பற்றி இந்த பேட்டியில் அவர் வந்து சொல்கிறார். அதாவது இந்த நிகழ்ச்சியில், இந்த நிகழ்வில் சொல்லிவிட்டு இந்த கேள்விப்பட்ட உடனே ரஜினிகாந்த் அவர்கள் லிங்குசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, சொல்லுங்கள் இப்போ நான் ஏதாவது பண்ணணுமா, எவ்வளோ கொடுக்கணும், இந்த இஷ்யூவை முடிச்சிடலாமா நல்லபடியாக அப்படின்னு ரஜினி சார் ஃபோன் பண்ணி கேட்டார். அவர் சாதாரணமாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டுட்டு 2 வார்த்தை ஆறுதலாக சொல்லிட்டு கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் சத்தியமாக நான் இந்த இன்டர்வியூவில் சொல்கிறேன், அவர் அப்படி வந்து என்கிட்ட கேட்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஏதாவது கொடுக்கணுமா, எவ்வளோ பண்ணணும், சொல்லுங்கள் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது அப்படிங்கிறது இது அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவர் வந்து அப்படி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது சொன்னார் அப்படின்னு இந்த பேட்டியில் லிங்குசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி லிங்குசாமி அவர்களுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருக்காரு, பல பேருக்கு செஞ்சும் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ஜக்குபாய் படம் ரிலீஸ் டைம் அப்போ மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை சந்தித்தாங்க. அப்போது ராதிகா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் கொடுங்க, எவ்வளோ சொல்லு பணம் கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் கேட்டது. இதெல்லாம் யாராலையுமே பண்ண முடியாத விஷயங்கள், செய்ய முடியாத விஷயங்கள். அதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து செஞ்சு எப்போதுமே எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவாக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இப்போ இந்த விஷயத்துலேயும் டக்குன்னு இவருக்கு சப்போர்ட்டிவாக லிங்குசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ஏதாவது பண்ணணுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டது அவருக்கு அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பலத்தை கொடுத்துருக்கோம், எவ்வளோ பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதிலேருந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இதில் லிங்குசாமி அவர்கள் சொன்னது மூலமாக. அதுமாதிரி லிங்குசாமி அவர்கள் உத்தம வில்லன் படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்தார். இது அவரே சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாருங்கிறத நம்ம வந்து அறிஞ்சிருப்போம். கண்டிப்பாக லிங்குசாமி அவர்கள் இது எல்லாத்துலேருந்தும் மீண்டு வந்து பழைய அந்த ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் உள்ள இறைவனை வந்து பிரார்த்திப்போம். ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு திறமையான ஒரு இயக்குனர். ஒரு ரன் படமாக இருக்கட்டும், ஒரு ஆனந்தமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சண்டைக்கோழியிலேருந்து. அதனால் நிச்சயமாக நீங்கள் லிங்குசாமி அவர்களுக்கு உங்களுடைய, அதாவது அவர் இந்த பேட்டியில் சொல்லியிருக்க அந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் வீடியோ தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.